தளபதி 67 ஓட அப்டேட் இப்போ வரும், அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4 நாள் வாரிசு படம் ரிலீஸ் ஆகுது. பட் அதை தாண்டியுமே பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லருக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ வரைக்குமே லோக்கியோட இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த படம் எல்சியூவில் வருமா வராதா அப்படிங்கிறத தாண்டி அந்த படத்தோட டேரக்டர் கார லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு பேருக்காண்டியே வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசி அவர் எடுத்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தோட இம்பாக்ட் வந்து இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி 67 அப்புறம் 68 டேரக்டர் யாராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா தளபதியோட இன்னும் 2 படம் சேர்ந்து பண்ண போறாராம். தளபதி 67 சேர்க்காம அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா தளபதியோட 70வது படமும் 72வது படமும் லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாராம். அதோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ் கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நம்ம உலக நாயகன் கமலஹாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி 67 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கைதி 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் 3 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்தெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்குள்ள முடிச்சுட்டு தளபதியோட 70வது படத்தை வந்து அவர் பண்ண போறாரு. இதெல்லாம் நான் சொல்லும் போதே தெரியலையா அது வந்து எல்சியூல வருது அப்படின்னு. ஸோ டெஃபினட்டா வந்து எல்சியூல தான் வருது. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70, 72, 67 3 படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.